கர்திரை பிரசுத்த நாமத்திற்கு சோசுரம் இன்னைக்கு நம்ம எப்ரூவா ஐந்தாவது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் ஜப்பத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வம் வரையில் காத்தது என் கிருபயே கிருபையே பாதையில் காஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் நான் உன்னை தகினேன் பாதையில் காஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் நான் உன்னை தாங்கினேன் பலனின் காரத்தால் தூக்கிய உன்னை நான் என் அன்பின் உன்னை நிறுத்த என் அன்பின் உன்னை நிறுத்த கிருபயே உன்னை நாள் வரையில் காத்தது என் கிருபயே கிருபயே சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமன நான் உன்னை சந்தித்தேன் சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமன நான் உன்னை சந்தித்தேன் பல நீந்தன் காரத்தால் தூக்கியே உன்னை நான் என்ற உன்னை என் சொந்தமாக்கினேன் கிருபயே உன்னை நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே ஏகணனியம் சஞ்சலத்தாலே எங்கும் போது ஓ நாண்டை வந்துட்டேன் ஏற்று நல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான் உன்னை என்றும் என் சொந்தமாக்கினேன் கிருபையே உன்னை நாள் வரையில் காத்ததே என் கிருபையே கிருபையே ஜெயமன பாதை சென்றிட செய்தேன் செப்பமாக கரம் பிடித்தே ஜெயமணப்பாதை சென்றிட செய்தேன் செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே சேவை செய்யவும் கிருபை தந்தேனே சேவை செய்யவும் கிருபை தந்தேனே கிருவய உனையினால் வரையில் காத்ததே என் கிருபையே கிருபையே என்றென்றும் ஆக என் கிருபை காட்ட கொண்டேனே உன்னை ஈ மண்ணில் பிரித்தே ஆக என் கிருபை காட்ட கொண்டேனே உன்னை இ மண்ணில் பிரித்தே என்னரு மகனே காப்பினை உன்னை நான் என் தந்தை நான் உன்னை வீடு தந்தை நான் உன்னை வீடு நே நாமத்தினாலே ஜெயங்கலி பிதாவே ஆமே கத்திரி பிரசுத்த நாமத்திற்கு சோத்ரம் நம்ம இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு பிரதான ஆசாரியனை நம்ம பார்க்க போயிடும் பிரதான ஆசாரியன் இப்போ அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பேக்ரவுண்டை திரும்ப நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த எபிரே எழுதிய நிருபம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா நமக்காகங்கிறது நான் ஒற்றுக்கொள்கிறேன் இருந்தாலும் கரெக்டாக நோக்கம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எழுதப்பட்ட காலம் கிபி எழுபதற்கு முன்னால் கிபி எழுபதுக்கு முன்னாடி இது எழுதப்பட்டது இது யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தாவியான இந்த பூமிக்கு இறங்குறார் இறங்கினப்போ சபையை ஆரம்பிக்குது அனுதனமும் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சபையில் சேர்க்கப்படுறாங்க அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தாருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்ன பிரச்சனைன்னா டாக்டரின் அப்போ அவங்களுக்கு திடீர்னு மாமிசத்தில் வருகிற ஒருவரால் நம்முடைய பாவங்களை நீக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு காரணம்னா அவங்க பாரம்பரியமாக பாரம்பரியமாக தேவாலயத்துக்கு போவாங்க அவங்களுக்காக ஒரு ஆடு பலியாகும் இல்லை ஒரு ஒரு காட்டுப்புறா ஏதாவது ஒரு மிருகத்தை கொண்டு போய் அந்த மிருகத்தின் ரத்தத்தின் மூலமாக தான் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டு வந்ததுன்னு ஒரு நிச்சயத்தை இருந்தாங்க ஆனால் அவங்களாம் இதெல்லாம் நிழல்ங்கிறது அவங்களுக்கு தெரியாத போச்சு நிஜம் வந்துருச்சு நிழல் தேவை சொல்லி இப்போ யார் யாரெல்லாம் அந்த தேவாலயத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்காக இது எழுதப்பட்டது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் இப்போ முதல் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்தவ ஒரு கிரியேட்டராக அவங்களுக்கு காமிச்சேன் முதல் அதிகாரத்தில் அப்புறம் அவர் தேவ தூதர்களும் பெரியவரனை அவங்களுக்கு காமிச்சேன் முதல் அதிகாரம் முடியும் பொழுது தேவதூதர்கள் அவங்களாம் ஒரு வேலைக்காரர்கள் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரெண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்து மாமிசத்தில் வந்ததுண்டிய காரணத்தை உங்களுக்கு நான் காமிச்சேன் அதை முடிக்கும் பொழுது எப்படி முடித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது அதிகாரம் பதினேழு வசனத்தில் பார்த்திங்கன்னா இதை இந்த இப்போ வந்து இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரியனை பார்க்குறோம் ஏற்கனவே அவளை அவங்களை காமிச்சோம் அது எப்படிங்கிற உங்களுக்கு திரும்ப ரிவைஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ரெண்டாவது அதிகாரம் பதினோரு வசனம் அன்றியும் அவர் அவர் யார் ஆண்டவராக கிறிஸ்து இந்த ஆசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்த காரணத்தை வளர்க்குறார் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிவிற்த்தியானது கரெக்ஷன் தேவ காரியங்களை குறித்து ஒன்று இரக்கம் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியாக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பா இருக்க வேண்டும் ஒப்பா என்னென்னா சகோதரெலாம் யார் நம்ம நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலாவசனத்தில் பிள்ளைகள் மாமிசத்தின் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் ஏசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மாமிசத்தில் வந்ததுக்கு காரணன்றதை ஃபஸ்ட்டு போர்ஷன் வளர்க்குறாரு அப்படின்னா மரணத்திற்கு அதிகாரியாக பிரசா பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு மாம்சத்தில் வந்தார் அப்படின்னா நம்மெல்லாம் எதில் இருக்கிறோம் மாமிசத்தில் இருக்கிறோம் இருந்து நமக்கு என்ன இருக்கும் ஒரு மரண பயம் அதை தான் பாஞ்சாவசனத்தில் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமையற்ற ஆர்டோம் விடுதலைக்கும்படியே அப்படியே இருந்தால் விடுதலைன்னா என்ன அர்த்தம் நம்ம அங்கே கண்களை மூடும் பொழுது பரலத்தில் நம்ம கண்களை திறப்போம் நிச்சயத்தோடு நம்ம வாழ்றதுக்காகத்தான் பிரதான ஆசராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அதை கடைசியாக பதினேழு லட்சம் திரும்பங்களுக்கு வாசிக்கிறேன் அன்றியும் அவர் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கு இப்போ ஜனங்களின் பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வரும்பொழுது பாவங்களை குறித்து அவர் ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்தார் அது என்ன விளக்கங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏன்னா அப் அந்த பாவங்களை நீக்க வல்லமை உள்ளவரை தான் நம்ம திரும்ப பார்க்குறோம் அது இது புதிய ஒரு காரியம் கிடையாது வாசிப்போம்மா மத்தியும் எடுத்துக்கணும் மத்தியும் ஒன்பது அதி அதிகாரத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை மாமிசத்தில் இருக்கும்போதே விளக்கிட்டார் ஒன் அப்போ சாரி மத்திய ஒன்பது ரெண்டு அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு காரணை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள் இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி காரணை நோக்கி மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் பார்த்தீங்களா பழைய புதிய ஏற்பாட்டில் அண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுதே சொல்லுங்கள் அப்பொழுது வேத பார்கள் சிலர் இவன் தேவ சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லி கொண்டிருந்தார்கள் இயேசு அவருடைய நினைவுகளை அறிந்துங்களா அன்னைக்கே பிரச்சனை இருந்துச்சு உங்கள் இறுதிங்களிலே பொல்லாவனையும் சிந்திக்கிறது என்ன உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நடந்து என்று சொல்ல எது எழுது இப்போ நான் இதை வழக்கமாக நிறைய பேர் அட்டை கேட்பேன் இப்போ இப்படி ஒருத்தனை கொண்டாந்து வச்சிட்டாங்க சரியாங்க இப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறது லேசாக அவனை எழுந்து நடனை சொல்கிறது இல்லையே சார் ரெண்டுமே நம்மளால் முடியாது நம்ம சொன்னோட நடப்பானா நம்ம சொன்னோட பாவம் மன்னிக்கப்படுமா கிடையாது நம்மளால் எதுவுமே முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன நல்லா த கவன மக்களுங்க பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி ஸோ இந்த பூமியில் இருக்கும்போதே ஆண்டவராக்கி கிறிஸ்துக்கு என்ன வல்லமை இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிந்து சொல்லி திமிர்வாத காரணியை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று இந்த வல்லமை போங்கிற வல்லமையில் எதுவும் சேர்ந்து போயிடுச்சுன்னா அவனுடைய பாவம் சேர்ந்து போயிடுச்சு அதனால் அவனால் எந்திரிச்சி நடக்க முடிந்தது உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் ஜனங்கள் இதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனை மாகியமைப்படுத்தினான் சரிங்களா அண்டோராகிய பூமியில் இருக்கும்போதே தனக்கு என்ன வல்லமை இருக்குது அப்படின்னு நான் காமிச்சேன்னா பாவங்களை மன்னிக்கிற வல்லமை இருந்துச்சு அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ உயிர் திறந்து இருக்கிறார் உயிர் பிதாவுடைய வலது வருஷத்தில் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் அதனால் அவரை முதல்ல நம்ம எப்படி பார்க்குறோம்னா பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு பிரதான ஆசிரியர் ஆனால் அவருக்கு என்ன இருக்குதுன்னா இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியர் இருக்கு 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 இருக்குது ஆனால் மாமிசத்தில் இருக்கிற பிரதான ஆசிரியர்களுக்கு அந்த இறக்கம் கிடையாது கிடையாது சரி ரெண்டாவது வசனத்தில் உங்களுக்கு நான் வாசிக்கும் ரெண்டாவது நம்ம பார்க்க போயிடும் மூணாவது அதிகாரத்தை நம்ம தொய்ந்து வாசித்தோம் அதில் என்ன கிடைக்குன்னா இலைப்பறதில் கொடுத்து நான் உங்களுக்கு வாசித்தேன் நாலாவது அதிகாரத்தில் திரும்ப முடியும் போது பாருங்கள் ஒவ்வொரு அதிகாரம் முடியும் போதும் நம்ம இயேசு கிறிஸ்துவ ஒரு பிரதான ஆசாரியரை பார்க்குறோம் நாலாவது அதிகாரம் பதினாலு வசனம் வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேப குமாரனாக்கிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் மறுபடியும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் நமக்கு இருக்கிறார் அப்படின்னா யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ அவங்களுக்கு இன்றைக்கி எப்போ நம்ம ஜபம் பண்ணாலும் நம்மளோட கூட அண்டோராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கார் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும் சரி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொள்ளக்கணும் ஏன் நாம் உட்பண்ண அறிக்கையை உறுதியாக பற்றி கொள்ளுறோம்னா நம்ம நம்மளை பிசாசினைவான் டைவெர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் இன்றைக்கி அநேக வழியில் சாத்தா நம்மளை நினச்சி கொண்டு போயிடுவான் அன்னைக்கு ஏசு கிறிஸ்துடைய வழி காணாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அநேக காரியங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எகோபாஸ் சாட்சி அப்படின்னு ஒரு கூட்டத்தாக இருக்காங்க நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க நீங்கள் இதில் விழுந்துடக்கூடாது அவங்க ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க கணவன் மனைவி அவங்க வீட்டுக்கு வருவாங்க வந்து உங்களுக்கு வணக்கம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வணக்கம் சொல்லக்கூடாது அப்படிதான் பைபிள் இருக்குது அவங்க நிறையா காரியங்கள் சொல்லுவாங்க பையன் சொல்லுவாங்க எகோவா சாட்சின்னு சொல்லி ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் எங்கள் கூட வேடை பார்க்குறதில் ராசேகரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஊர் கோயிலான்குளம் அவர் இன்றைக்கி மறித்து பரலோகத்தில் இருக்கார் ஒரு நாள் எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி டாக்டர் இந்த மாதிரி நான் யோகவாஸ் சாட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் என்னை வந்து பார்க்க வந்தாங்க நாங்கள் நான் அவங்களோட கூட இணைந்து கொள்ளலாமா அப்படின்னு நான் கேட்டார் நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் ராஜசேகன் உங்களுக்கு நிறையத்துக்கு போக ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஒரே வார்த்தை வேலை பண்ணிஞ்சிது அவர் சொன்னார் சார் நிறையத்துக்கு போகிறதுக்காக சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பைபிளில் தூக்குனேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்கள் வேறு ஊரில் இருந்தார் நீங்கள் லீவ் போட்டு வாங்க ரெண்டு நாள் நம்ம ஆஸ்பத்திரி அவங்களுக்கு அக்காமடேஷன் தரேன் கேன்டீனில் சாப்பாடு கொடுக்குறேன் ஆனால் உடனே நீங்கள் வந்துருங்க அப்படின்னு என் சொன்ன வார்த்தையை நம்ப நம்பி வந்தார் அவரை முன்னாடி ரூமில் உட்கார வச்சு அநேக வசனங்களை காமிச்சேன் ஆண்டவராக இப்போ சொன்ன வசனத்தை நான் காமித்தேன் எல்லாத்தையும் காமிச்சு 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 காமித்து பார்த்திங்களா இது எல்லாத்துலேயும் ஆண்டவராகி ஏசுக்கிற தான் நமக்கு எல்லாமே அப்படின்ட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் எடுத்தேன் அவருக்கு இப்போ அவர் திரும்ப போனார் போன உடனே இப்போ ஃபுல் பலனோடு என்ன வசன சப்போர்ட் கிடச்சிருச்சு அவருக்கு போன உடனே அந்த மக்கள் திரும்ப வந்தாங்க ஏகோவசம் ஆச்சு ஐயா உட்காருங்க ஒரு நிமிஷம்ட்டு பைபிள் எடுத்தார் நோட்ஸ் எடுத்தார் வரிசையாக ஒரு வசனமாக காமிச்சார் இதுக்கென்னா விளக்கம் சொல்கிறா இதுக்கென்னையாக விளக்கம் சொல்கிறா இது ஓடிய ஆலய ஆலயக்கான் இதுக்காக அதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம் வானங்கள் வழியாக பிரலோகத்திற்கு போன தேவகுமார் இயேசு என்னும் மகாத பிரசான நமக்கு இருக்கிறபடியனாலே நீங்கள் என்றைக்கு இயேசுவை விட்டுட்டு வேறு எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த இந்த ஆசீர்வாதம் போயிடும் தான் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கடவுள் நம்முடைய பலவீனங்களை குறைத்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார் நீங்கள் ஆனால் நல்லா புரிஞ்சாத்தான் அஞ்சாவது அதிகாரம் உள்ளே வர முடியும் நமக்கு இது புரியலாம் அஞ்சுக்கு வர முடியாது அவர் எல்லா வகையிலையும் சோதிக்கப்பட்டார் அவருக்கு என்ன கிடையாது பாவம் கிடையாது அப்போ அவர் இந்த பூமியில் இருக்கும்போது பிலாத்து என்கொரி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல இவர் எந்த குற்றமும் காண முடியாது காட்டிக்கொடுக்க யூதாஸ் காரியத்தை சொல்கிறான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன்கிறார் விழாத்து கையை கழும்போது இந்த நீதிமானுடைய பழி மேலே வராண்டாங்கிறேன் அவர் இந்த பூமியில் வளும்போது அவர் கேட்குறா என்னிடத்துலே பாவம் உண்டு என்று உங்களை யாரில் சொல்லக்கூடுமோ அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு மாற்ற முடியும் நம்ம பறக்கும்போதே கர்ப்பத்தில் பாவத்தில் பறக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் அஞ்சாவது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம் பாவத்திலேயே கர்ப்பத்தில் பிறந்த மனிதன் தான் என்ன ஆகிறான்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள் இதை நல்லா கேட்டுக்கோங்க இதெல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு காமிச்சிட்டேன் இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போகிறோம் ஐந்தாவது அதிகாரம் அன்றியும் இந்த அன்றியங்கிறார்த்த ரொம்ப 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 முக்கியம் இது கனெக்டிங் வேர்டு ஏன் கனெக்டிங் வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பதினாறாவது வருஷத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏன் இரக்கத்தை பெறவும்னா நமக்கு இரக்கம் தேவைங்க இறக்கம் இல்லாமல் வளைய முடியாது ஆண்டவர் சொல்கிறாரு யார் மேல் இறக்கமாக இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேல் இறக்கமாக இருப்பேன் யார் மேல் மன துருக்கமாக இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேல் மன துருக்கமாக இருக்க நமக்கு இது ரெண்டும் தேவை அதனால் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருவையை அடையும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்த கிருவை அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வாசித்து காமிச்சேன் இன்றைக்கி நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கிருவை தேவை இன்றைக்கி இத்தனை வருஷமாக நான் உயிரோடு இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு பாதையில் போகிறோம் உங்களுக்கு போன வருஷம் நினச்சிருப்பேங்களா கொரோனாங்கிற நோய் வரும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ அவருடைய வாழ்க்கை தலகிலாக மாறிடுச்சு ஆனால் ஏற்ற சமயத்திலே சக்காயம் செய்யும் கிருபையை பெறவும் தைரியமாக கிருபாசனத்துட்டே சேர கிடையாது இந்த கிருபாசனத்தில் யார் இருப்பாங்கன்னா அந்த பிரதான ஆசிரியர் இருப்பாங்க இப்போ ஐந்தாவது அதிகாரத்தை முதல்வர் அன்றியும் கனெக்ஷன் உங்களுக்கு ஏன்னால் அவர் சோதிக்கப்பட்டவர் தான் நமக்கு பிரதான ஆசிரியர் இருக்கிறார் இப்போ நம்ம பார்க்க போகிற பிரதான ஆசிரியர் உலக பிரகாரமான ஆசிரியர் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசிரியர் சரிங்களா இங்கே ஒரு பக்கம் ஆண்டவராக உங்களுக்கு காமிச்சிட்டு அஞ்சாவது அதிகாரம் அன்றியும் நன்றியங்கிறது கனெக்டிங் வேர்டு அன்றியும் மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கையும் பலியும் செலுத்தும்படி மனுஷனுக்காக தேவகாரியங்களை நியமிக்கப்படுறாங்க அப்போ அப்பாயின்ட்மெண்ட் எதுக்காக அவங்க செய்யப்படுறாங்க அப்படின்னா அவங்க வேலை என்னென்னா பாவங்களுக்காக பலி செலுத்தி கொண்டே இருக்கணும் இவங்க என்ன செய்யணுங்கிறத பத்தாவது அதிகாரத்துக்குள்ளே நான் அவங்களுக்கு வருகிறேன் பத்தாவது அதிகாரத்தில் பதினோரு ஆசனம் அது ஆசை எப்ரவரி பத்து அன்றியும் எந்த ஆசாரியனும் இது உலக பிரகாரமாக ஆசாரியர் நாள்தோறும் ஆராதனை செய்வரனாகும் பாவங்களை ஒரு காலம் நிறுவி செய்யக்கூடாத இவனால் பாவங்களுக்காக இவனால் எதுவுமே செய்ய முடியாது வேலை என்ன ஒரு வருத்தம் பாவம் செஞ்சுருக்கீங்கன்னா ஒரே வித பலியினாலே அநேக செலுத்தி வருகிறான் நிற்பான் அவன் நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க உட்கார முடியாது எங்கள் ஆஸ்பத்திரியில் நான் ஓபியில் உட்காந்துருப்பேன் எதிர்த்து ஒரு பொண்ணு நிற்பா அவள் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் நான் ஓபியை முடித்து நான் என் வீட்டுக்கு போகிறவரை அவன் நிற்பாள் நான் ரவுண்ட்ஸ் போனால் வேளை கீழே உட்காந்துக்கிடுவான் ஆனால் இல்லைன்னா அவள் நிற்க முடியாது உட்கார முடியாது அதுபோல் இவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க கான்ஸ்டண்ட்டாக வலி செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் பனிரெண்டாவது வருஷந்தோம் இவரோ அப்படிங்களா அவர் அங்கே உலக பிரகாரமான ஒரு மாமிசத்தில் அந்த சந்ததியில் வந்த ஆசாரியன் பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி சண்டை சரீரங்கிற ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலத உட்கார்ந்துருக்கிறார் அவன் நிற்கிறான் இவர் உட்கார்ந்துருக்கார் ஏன்னா அவருக்கு பிதா வாகிய தேவன் கொடுத்த வேலையை முடிச்சுட்டார் இப்போ சேர வந்து உட்கார்ந்துருக்கார் சரி இப்போ ஐந்தாவது அதிகாரம் முதலாசனத்துக்கு வரோம் அன்றியும் மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசிரியரும் பாவங்களுக்காக காணிக்கையையும் பலியும் செலுத்தும்படி மனுஷர்களுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் இது காட்ஸ் அப்பாயிண்டட் பர்சன் அவர் தானும் பலவீனம் உள்ளவன் அப்படின்னாலே த பலவீனம் உள்ளவனா என்ன நான் அவங்களை காமிக்கப் போகிறேன் அறியாதவர் அறியாதவர்களுக்கும் நெறி தப்பிப்போனவர்களுக்கும் இரக்கம் செய்ய இருக்கிறான் இது தானும் பலவீனம் உள்ளவனா அப்படின்னா என்னன்றது அவங்களுக்கு நான் வசனத்துலேருந்து அவங்களை காமிக்கிறேன் சரியாங்க இப்போ முதல்ல ஒருத்தரை நம்ம பார்க்க போயிடும் ஒன்று சாமுவேல் வருவோம் ஒன்று சாமுவேல் தானும் வலமீனும் உள்ளவர்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரத்தில் முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அவள் கர்த்தடைய சன்னிதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணும்பொழுது ஏலி அவள் வாயை கவனித்து பார்த்து கொண்டிருந்தான் அன்னால் தன் இருதயத்திலே பேசினார் அவளுடைய உதடுகள் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆனால் ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து அவருக்கு குடித்த பொண்ணுக்கும் ஜெவம் பண்ணுற பொண்ணுக்கும் வித்தியாசம் இல்லை இதுதான் க இதைத்தான் நம்ம வசனத்தில் என்ன பார்க்குறோம்னான்னா எபிரேயர் ஐந்தாவது அதிகாரத்தில் தானும் பலவீனம் உள்ளவ நாம் பார்த்தீங்கன்னா பலவீனங்கிறது என்ன பலவீனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு குடித்தவனுக்கும் ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியல இதுதான் ஒரு பலவீனமான ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாங்க சரி இந்த ஆசாரியர் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அவங்க இந்த வேலையை ரிப்பீட்டடாக செய்து கொண்டே இருக்கணும் அவங்களால் என்ன செய்ய முடியாது நிப்பாட்ட முடியாது நிப்பாட்ட முடியாது சரி இதை ஒரு ஒரு லேவியில் கோத்திரத்தில் பிறந்தவனால் மாத்திரை செய்ய முடியும் வேறு கோத்திரத்தை பிறந்தா செஞ்சாங்கன்னா இந்த இதை அடவரை ஒற்று ஒத்துக்கொள்ள மாட்டார் வாசிப்பமாக ரெண்டு நாளாகத்துக்குள்ளே வரும் இது இது ரொம்ப பர்டிகுலராக இந்த ஒரு வசந்தத்தை தான் வாசறேன் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் எவ்ரி இயர் இது இது எல்லாரும் இந்த வேலையை செய்ய முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தில் பிறந்தார்னா யூதா கோத்திரத்தில் பிறந்தார் ஏழாவது அதிகாரம் பதினாலு ஆசனம் பாருங்கள் எப்பிரியர் ஏழு பதினாலு முக்கியமான ஆசனம் கவனமாக வாசிங்க நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றியனார் என்று பிரசித்தப்பட்டிருக்குது அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசி ஆசார்த்தத்தை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை அப்போ இந்த கோத்திரத்தில் பிறந்தவங்களால் தெய்வ சமூகத்தில் நிற்க முடியாது நவகனமாக கேட்டுக்கோங்க ஏன்னா மோசி தான் ஒவ்வொரு கோத்திரத்தில் பற்றி சொல்லியிருக்காரு ஆச்சரியத்தை குறித்து ஒன்றும் சொல்லலை ரைட் என்னன்றது அவங்களுக்கு இப்போ நான் விளக்க போகிறேன் எப்படியார் ஐந்தாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இப்போ எப்படி இருக்காருன்னா பிரதான ஆசிரியராக இருக்கிறார் ரைட் அப்போ ஒரு ராஜா போய் இந்த ஊழியத்தை செஞ்சால் ஆசாரியத்தை ஊழியர் செஞ்சால் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு காட்டப்போகிறேன் வாசிப்பமாக ரெண்டு நாளாகாம இருபத்தி ஆறு வாசிக்கும் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாவது அதி அதிகாரம் ரைட் இந்த நம்ம பார்க்குறோம் உசியா அப்படின்னு ஒரு ராஜாவை பார்க்குறோம் இந்த உசியா ராஜா ரெண்டு நாளாகாமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது உங்களுக்கு வாசிக்கிறேன் அவன் அவன்கிற உசியா ராஜா பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேற்றின்மையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து என்னன்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் தூபம் பீடத்திற்கு மேல் தூபம் காட்ட கர்த்துடைய சன் ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் ராஜா தேவாலயத்துக்கு தூபம் காட்டுறதுக்கு உள்ளே போகிறார் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியனாக அசரியாவும் அவனோட கூட கருத்துடைய ஆசாரியில் நாங்கள் பராக்கிரம் எண்பது பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து நல்லா கேட்டுக்கோங்க ராஜாவே ஓடு எதிர்த்து நின்று பார்த்தீங்களா ராஜாவுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது அவங்களுக்கு காரணம் அவங்களுக்கு தெரியும் ராஜா தப்பு பண்ணுறாரு இந்த காரியம் தேவா காரியம் இதை நாங்கள் ஆசாரியுடைய வம்சத்தில் பிறந்த நாங்கள் மாத்திரை அதை செய்யணும்னு சொல்லிவிட்டு ராஜாவே ராஜாவாகிய ஊசியாவோடு எதிர்த்து நின்று ரா உசியாவே பார்த்தீங்களா எல்லாம் கிடையாது டைரெக்டாக பேர் பேர சொல்லி கூப்பிட்றாங்க பேர சொல்லி கூப்பிட முடியுமா கூப்பிட்றாங்க பாருங்கள் ஊசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரினைக்கே அடுக்கும் என்ன தெளிவாதுங்க ஆசாரினுடைய சந்ததினா இது எங்கேருந்து நீ வரணும்னு சொல்லி ஆரோனுடைய குமாரனாக வரணும் நீ ராஜா நீ இதை செய்ய முடியாதுன்ற எதிர்த்து நிற்கிறாங்க பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போகும் கெட் அவுட் அவ்வளோதானாங்க வெளியே போனால் கெட் அவுட் நீ ராஜாவார் என்னனாலும் செய்யி நீ தேவாலயத்துக்குள்ளே வர்றதுக்கு தூபம் காட்டுறது உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது பரிசு ஸ்தலத்தை விட்டு வெளியே போவோம் மீறுதல் செய்தீர் இது தேவனுடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு மேன்மையாய் இல்லாவிக்காது என்றார் அப்பொழுது ஊசியாக கோபம் கொண்டான் அவன் தூபக்கலத்தை தன் கையில் பிடித்து ஆசாரோடு கோபமாக பேசுகிற பொழுது ஆசருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபம் தூவ முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டுரோகம் துவங்கி என்ன அருமையாக அந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறாருன்னா இது யாரால் தான் முடியும் அப்படின்னானா யார் அவனுடைய சந்தேகத்தில் வந்தால் தான் முடியும் நீ ஒரு ராஜாவாக இருக்கலாம் போய் நின்று உனக்கு என்ன வரும் குஷ்டுரோகம் வந்துச்சு பிரதான ஆசாரியான ஆசரியாவும் சகல ஆசாரியர்களும் அவனை பார்த்த பொழுது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்திருக்கிறதை கண்டு அவனை தீவிரமாக அங்கிருந்து பிடித்து வெளியே தூக்கி போட்டாங்க ராஜா உனக்கு குஷ்டராக வந்துருச்சு உள்ளே வர முடியாது இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டப்போங்கிறேன் ஒன்று சாமி வேல் பதிமூணாவது அதிகாரத்துக்குள்ளே வரும் ஒன்று சாமி வேல் பதிமூணாவது அதிகாரம் இதெல்லாமே எல்லாமே தேவன் ரொம்ப பர்டிகுலராக பாரு இதுதான் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது ஒன்று சாமி வேல் பதிமூணாவது அதிகாரம் சவுல் ராஜா ஆண்டவர் இவனை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு இப்போ இவர் என்ன தவறு செய்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று சாமுவேல் பதிமூணாவது அதிகாரம் பன்னிரெண்டு ஆசனும் கீழ்காலிலே பிழைச்சியர்கள் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கத்துடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை இவர் ஜபம் பண்ணா இருக்குது லேட்டாகிற சாமுவேல் உங்கள் பயில தப்பு நீங்கள் லேட்டாகிறதுனால தான் நான் அதை செஞ்சிட்டேன் அப்படிங்கிறார் என்னை என் என்ன துணிந்து சர்வாங்க பலியை செலுத்தினேன் என்றார் இவர் தான் பலி செலுத்த இவருக்கு அரி உ உரிமை கிடையாது இவர் சவுல் எந்த கோத்திரத்தில் வந்தார்னா யாருக்காது உங்களுக்கு சொல்ல தெரியுமா யோசிப்பாருங்க சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாக செய்தீர் உமக்கு தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கற்றலை கை கொள்ளாமல் போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரேல் மேல் உமக்கு ராஜபாரதியை சிறைப்படுத்தார் இப்பொழுதோ உங்களுடைய ராஜ்ய வரையும் நிலை நிற்காது உசியாவுக்கு குஷ்டரை வந்துச்சு இவருக்கு ராஜ்ஜியமே போயிடுச்சு நல்லா கேட்டுக்கோங்க அண்டவராக்கி ஏசு கிறிஸ்து வந்தது எந்த கோத்திரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேவி கோத்திரத்தில் வரலை அவர் வந்தது யூதா கோத்திரத்தில் தான் வந்தார் உங்களுக்கு எப்பிரியெல்லாம் வசனத்தை காமிச்சு ஆனால் எபிரியர் இந்த கோத்திரத்துலேருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா மகா பிரதான எப்படி மாறினார் இதுதான் மேட்டர் சரியா அடுத்த வாசிக்கிறவங்களுக்கு ஐந்தாவது அதிகாரம் தானும் பலவீனம் உள்ளவனான் அப்படின்னாலே தானும் பலவீனம் உள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன பலவீனங்கிறது வீக்னஸ்ஸை அவங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ஆசிரியர்களுடைய கேரக்டர் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இந்த பலவீனம்னா என்ன பலவீன நான் அவங்களுக்கு காட்டப்போயிருக்கேன் வாசிப்பாங்க மத்தியு இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒம்பதாவது மத்தியு இருபத்தி ஆறு ஐம்பத்தொம்பது பிரதான ஆசாரியரும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி தேடினார் என்ன அநியாயம் பாருங்க பிரதான ஆசாரியர் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய பாவத்திற்காக இவர் தேவ சமூகத்திலேருந்து ஜோகம் பண்ணணும் ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறதுக்கு கொலை செய்கிறது தவறா இல்லையா அவங்களுக்கு தெரியும் தப்புன்னு சொல்லி அதனால தான் வசனம் தெளிவாக இவங்களை குறித்து சொல்லியிருக்கு இவங்கள் யாருனானா பெலவீனம் உள்ளவர்கள் வாசிப்போம் திருப்பதை வசனத்தை வாசிப்போம் ஐந்தாவது அதிகாரம் தானும் பலவீனம் உள்ளபடியினாலே அறியாதவர்களுக்கு நெறி தப்பி போனவர்களுக்கும் இரக்கம் செய்ய தக்கனாக இருக்கிறான் அப்போ என்ன பலவீனம்னானா இது வீக்னஸ் வந்து அவங்க பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறாங்க ஒரு நடந்த சம்பவத்தை அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த பலவீனம்ன்றது என்னன்றதை அவங்களை காட்டப்போகிறேன் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் ஒரு டாக்டரால் தன் சொந்த பிள்ளையை கொல்ல முடியுமா முடியாதுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க முடியாதுன்னு சொல்லுவீங்க நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு டாக்டர் அவர் அவர் ஒரு ஹை காஸ்ட் நான் ஜாதியெல்லாம் நான் பேச மாட்டேங்க நான் வழக்கம் அங்கே எல்லோரும் ஒரு சில ஒரு சில ஒரு சில ஜாதியில் இருப்போம் இவர் ஒரு ஹை காஸ்ட்டை சேர்ந்தவர் அவ்வளோ ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு டாக்டர் இவர் திடீர்னு வந்து சொன்னார் அவருடைய மனைவி அவருக்கு ஒரு அழகான ஒரு பிள்ளை மனைவிக்கு டெத்து வந்துருச்சு இன்னொரு மூணு மாதத்தில் என் மனைவி மறிச்சிருவா அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னார் அங்கே ஆச்சரியப்பட்டு எப்படி உங்கள் மனைவி மறைக்க பாருங்கள் இல்லை என் மனைவிக்கு ஒரு நோய் வந்திருக்கு அது என்னென்னா மெலிங்கினட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு ஒரு நோய் அதாவது என்னென்னா வழக்கமாக ப்ரெஷர் நிறைய பேருக்கு இருக்கும் இங்கே எங்கேயே ஒருத்தர்லாம் இங்கே இருக்காரு எனக்கு தெரியும் ப்ரெஷர் மாத்திரை போடுற இங்கே உட்காந்துருக்காரு அவங்களுக்கு மாத்திரை போட்டாச்சுன்னா ப்ரெஷர் நார்மலுக்கு வந்துடும் ஆனால் இவருடைய மனைவிக்கு மெலிகினண்ட் ஹைப்பர் டென்ஷனாக எத்தனை மாத்திரை போட்டாலும் இரநூறு காட்டும் இரநூறு ரொட்டி கீழே இறங்காது அந்தளவுக்கு ப்ரெஷர் அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்படிப்பட்டவங்க மூணு மாதத்துக்கு மேலே அவங்க உயிரோடு வாழ முடியாது அதுதான் ரூல்ஸ் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த அம்மா இறந்துருச்சு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் மனைவி இறந்துட்டு அடுத்து என்ன செய்வாங்க சொல்லுங்கள் ரெண்டாவது கல்யாணம் இவருக்கும் அதை பண்ணாங்க ரெண்டாவது கல்யாணம் போய்ட்டு வச்சாங்க அடுத்த மனைவியை மாதிரி ஒரு கொடுமையான பொண்ணை உலகத்தில் பார்க்க முடியாது அவர் சொன்ன சாட்சி கஷ்டப்படுத்துவார் கஷ்டப்படுத்துவார் மகளை சித்தி ஆகிட்டாலா கொடுமை 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 இவர் பார்த்தார் என்னைக்கிற இந்த பிரச்சனை முடிய போகுது இது முடியவே முடியாது என் மகள் அவ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படியே ஒரு நாள் என்ன முடிவு பண்ணிட்டார்னா சூசைட் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டார் பாய்ஸ்னை எடுத்து மகளுக்கு கொடுத்தாரு மக குடித்தா செத்து போயிட்டா அழகு பிள்ளை அவர் குடித்தார் அவரால் சாகலை அவரை நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணிவிட்டு நார்மலாகிட்டார் இப்போ மகளை கொண்டுட்டார் அவர் சூசைட் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணியிருக்கார் அதனால் அவருக்கு என்ன தண்டனைன்னா திகார் ஜெயிலில் கொண்டு அவர் அடைச்சிட்டாங்க அதாவது கற்பனை கதை கிடையாது உண்மையான சம்பவம் நான் யோசித்து பார்த்தேன் இவ்வளோ ஒரு கடினமான இருதயம் இருந்தாங்கன்னா மகளை கொன்னுட்டார் இவர் என்ன பண்ணியிருக்கலாம் நீங்களும் நானாக இருந்தாங்கன்னா நம்ம நினைப்போம் சரி பொண்டாட்டி கஷ்டப்படுத்துகிறாளா இந்த பொண்ணை ஒரு ஹாஸ்டலில் விட்டுடலாம் நல்ல ஒரு ஹாஸ்டலில் விட்டுட்டு இவர் போய் பார்த்து அந்த பிள்ளையோட ரெகுலராக ஒரு அன்பு கனெக்ஷன் வச்சுட்டே இருக்கலாம் ஏன்னா ஹாஸ்டல் போயிடுச்சுன்னா அந்த பிள்ளையை சித்தி குடும்பப்படுத்த முடியாது இல்லையா ஒரு ஸ்டெப் மேலே போய் டைவர்ஸ் பண்ணு ஆனால் இதெல்லாம் செய்யாமல் இதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய படிப்போ அவருடைய ஜாதியோ அவருடைய மேன்மையோ இந்த கொலை வெறியை தடுக்க முடியலைங்க அந்த கொலை வெறியோடு இருந்தவர் வெளியில் பார்த்தா ரொம்ப அவரை மாதிரி நான் அவரோட பார்த்துருக்கேன் அவர்கிட்ட பேசியிருக்கேன் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காரு எனக்கு அவர் நல்லா தெரியும் ஆனால் அவருக்குள்ள ஒரு கொலை வெறி இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால் அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த பிரதான ஆசிரியருக்கும் அதான் அதே கேட்டகரி அதனால தான் மொத்தம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வாசனம் பிரதான ஆசாரியரும் மோப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி தேட்டினார்கள் ஒருவரும் அகப்படவில்லை அநேகர் வந்து பொய் சாட்சி அவங்க எவ்வளோ ரூவா கொடுத்துப்பான்மாருங்க இதனால தான் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசாரியர்கள் யார் அப்படின்னா எப்படியார் ஐந்தாவது அதிகாரம் தானும் பலவீனம் உள்ளவனாக ஆனபடினாலே அவனுக்கு பலவீனம் இருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரச்சகர்க்க தெரியும் ஆனாலும் இந்த பிரதான ஆசாரிட்ட என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ யார் யாருக்கெல்லாம் குஷ்டருகிகளுக்கு சுகம் கொடுப்பார் கொடுத்தோன்னே ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ போய் ஆசாரின்ட்டு போய் காட்டுப்பா அப்படின்வார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது கரெக்டாக அவர் சொல்ல அப்படி அது செய்ய சொல்வார் இதுக்காக செய்ய சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நியூஸ் எங்கே போகணும் இந்த பிரதான ஆச்சாரியனுக்கு போய் இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் தேவனுடைய குமாரன் அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன செய்வார்னா குஷ்டர்களுக்கு சுகத்தை கொடுக்குறவர் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அவரை கொலை செய்ய வகையை தேட்டினார்கள் அவருக்கு பொய் சாட்சியெல்லாம் செட்டப் பண்ணிட்டாங்க சரி இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பலவீனம் உள்ளவராக இந்த பூமிக்கு வரவில்லை அவருடைய வல்லமையை உங்களுக்கு காட்டப் போகிறேன் மத்தியும் இருபத்தி ஆறு முப்பத்தி நாலு வாசகம் மத்தியும் இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு அங்கே ஒரு பிரதான ஆசிரியர் இங்கே ஒரு பிரதான ஆசிரியர் உங்களுக்கு காட்ட போகிறேன் மத்தியும் இருபத்தி ஆறு முப்பத்தி நாலு இயேசு அவனை நோக்கி பேதரை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதிப்பேன் மெய்யாவுது அப்போ ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னா நீ என்ன செய்ய போகிற என்னை மறுதளிக்கப் போகிறாய்ங்கிறத நான் அறிந்திருக்கிறேன் அப்போ நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் அவர் அவருக்கு தெரியும் நீ என்னை மறுதளிப்ப அதுதான் நம்முடைய பலவீனம் ஆனால் நம்முடைய பிரதான ஆசிரியர் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன செய்கிறார்னா அவர்களுக்காக ஜெபிக்கிறார் பிதாவே இவர்களை மன்னியம் இதுதான் நம்முடைய பிரதான ஆசிரியர் நம்முடைய பிரதான ஆசிரியர் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே பிதா அவர்களுக்கு மன்னியம்னு சொல்லி ஜெபித்தார் ஆனால் அந்த பிரதான ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க இயேசுவை கொலை செய்கிறதுக்கு வகை தெடிக்கிறாங்க சரி இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம் மூணாவது வசனத்தை வாசிக்கிறோம் எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம் மூணு அதே நிமித்தம் அதே நிமித்தினால் அவங்க பலவினர்களாக அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியது புரியுது அவங்களுக்கு ஏன்னா இவங்க மனுஷர்கள் இவங்களுடைய மாமிசத்தில் என்ன இருக்குது அப்படின்னு காட்டப் போயிருக்கேன் யாருடைய மாமிசத்தில் ஆசாரியுடைய மாமிசத்தில் என்ன இருக்குது இவங்களும் மனுஷர்கள் தான் சரியா வாசிப்பமா ரோமர் எடுத்துக்கலாம் மாமிசத்தில் என்ன இருக்குதுன்னு அவங்களை காட்ட போயிடும் ரோமர் ஏழாவது அதிகாரம் பதினேழாவது நான் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதலால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அதை கேட்டுக்கோங்க ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுதே நல்லா கவனமாக கேடுங்க அவன் தாயினுடைய கர்ப்பத்தில் பாவத்திலே கர்ப்பம் தரிக்கிறான் ஏன்னா சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம் நம்ம தாயின் கர்ப்பத்தில் பாவத்திலே கர்ப்பம் தரிக்கிறோம் நம்ம வாழும் பொழுது நம்முடைய சரீரத்தில் மாமிசத்தில் பாவம் வாசம் செய்கிறது அதனால தான் பதினஞ்சாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் என்ன சொல்கிறான் ஏழாவது அதிகாரம் வாசிக்கிறேன் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதே செய்கிறேன் பவுளுடைய வாழ்க்கையில் நான் ஒரு காரியம் செய்கிறேன் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் இது பாவம்னு எனக்கு தெரியும் ஏன் தெரியும் இருந்தால் நான் செய்கிறேன் காரணம் என்னுடைய மாமிசம் அதை செய்ய சொல்லுது இப்படி நான் விரும்பாததை செய்கிறதுனாலே நியாயப்பிரமாணம் என்று ஒத்துக்கொள்கிறேன் அதனால் நான் நல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அது எப்படி எனில் என்னிடத்திலே அதாவது என் மாமிசத்திலே நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நான்மே செய்ய வேண்டுகிற விருப்பம் என்ன இருக்கிறது நன்மை செய்கிறதும் என்னிடத்தில் இல்லை ஆதலால் நான் விரும்புகிறதை நான் செய்யாமல் விரும்பாத தீமைகளை செய்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இதே தன்மையுடவன் தான் இந்த பிரதான் ஆசாரியன் இந்த தன்மையுடையவன் என்ன செய்யணும் அப்படின்னா கேட்டிங்கன்னா இவரேது ஐந்தாவது அதிகாரம் அதை நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிடுவது போலீங்களா போகலன்னா ஜனங்களுக்காக பலி செலுத்துறது போல் அவன் தன்னுடைய பாவத்திற்காகவும் பலி செலுத்தணும் ஆனால் இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற பிரதான ஆசை நமக்கு இல்லாமல் எவ்விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு கவனம் ஆக்கிறதுங்க பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசை நமக்கு இருக்கிற அப்புறம் பாவம் கிடையாது ரெகுலராக வழி செலுத்துகிற ஆசாரியர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன இருக்குது பாவம் இருக்குது ஆனால் இந்த எழுதப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ சிலர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எடுத்துவாங்க அப்போ சிலர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவ வசனம் விருத்தி அடைந்தது ஈஸ்வரடைய தொகை எரிசுமிலை மிகவும் பெரியது ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்படிந்தார்கள் சரிங்களா ஆசாரியர்கள்லாம் பார்த்தாங்க ஏ நம்ம எவ்வளோ பாவின்னு தெரியுமா அவங்களுக்கு இப்படிப்பட்ட பாவத்தோடு இருக்கிற நம்ம பலி செலுத்திட்டு இருந்தோம் நம்ம முத நம்ம பாவத்திற்காக பலி செலுத்தினோம் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியர் பாவம் இல்லாதவன்னு சொல்லி அவங்க மனம் திரும்பி தேவாலயத்துக்கு போகிறத விட்டுட்டு அங்கே சபைக்கு வந்துட்டாங்க ஆனால் சபையில் இருந்த ஒரு சில மக்கள் என்ன செய்கிறாங்க இது சரியில்லை அங்கே போயிட்டாங்க அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துக்கும் உலக பிராண பிரதான ஆசிரியருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இவரே நாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறேன் சரி அடுத்த நம்ம வசனத்தை பார்க்க போயிடும் நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலு வழியே ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுத்துவது இல்லை என்னாகமம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு வாசிகள் என்னாகமம் இருபத்தி ஆய்ந்து ஆகையால் இதோ அவன் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் இது யார் அப்படின்னு நம்மளுக்கு சமாதான உடன்படிக்கை யாருக்கு கட்டில் எடுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு ஆசாரினு என்ன செய்கிறான்னு உங்களுக்கு நான் காட்டப்படுறேன் இருபத்தஞ்சாவது அதிகாரம் ஒரு பாவம் நடக்குதாங்க அந்தபடியே மோசே இஸ்ரேல் நியாயாதிபதியை நோக்கி நீங்கள் அவராலே பாகல் பண்ணுங்கள் அப்பொழுது மோசியும் இஸ்ரேல் புத்தாரும் சபையிலே அனைவரும் ஆசரிப்பு குடாத்தினுடைய வாசலில் நின்று அழுது கொண்டிருக்காங்க ஏன் அழுது கொண்டிருக்காருன்னா அவர் ஒரு ஒரு அன்பு நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் மோசை அப்போ முன்கே அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரேல் புத்தகம் ஒருவன் மீடியார் ஸ்திரியவர்த்தியை கூட்டத்தில் தன் சகோதரில் அழைத்து கொண்டு வந்தான் அதை ஆசாரியன் ஆகிய நல்லா கேட்டுங்க ஒரு ஆசாரியனுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆசாரியனாகிய குமார் எலியாசர் எளியாசர் மகன் பினேகாஸ் கட்ட பொழுது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து அவன் என்ன செய்கிறான் பாருங்கள் இவன்ட்ட இறக்கமெல்லாம் கிடையாது இஸ்ரேலாகிய அந்த மனுஷர்கள் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாடி போய் இஸ்ரேல் மனுஷனுடைய அந்த ஸ்திரியும் இருவரையும் வயிற்றில் ஈட்டினாலே உருவா குத்தான் அப்பொழுது இஸ்ரேல் புத்திர கொண்டாடுவான் வாதை நின்று போச்சு இப்போ இவங்க பாவத்தை செய்ததுக்கு கண்டினியூஷனை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆசாரின வரான் அவனுக்கு இறக்கமெல்லாம் கிடையாது குத்திட்டான் உடனே ஆண்டவர் வாதை நிப்பாட்டான் கருத்தார் மோசி இப்போ மோசி அழுதுகிட்ருக்காரு ஆண்டவர் மோசிட்டு பேசுகிறார் என்ன பேசுகிறானு கேட்டிங்கன்னா நான் என் எரிச்சலில் இஸ்லீபத்தில் நிர்மலாகாத படிக்கி ஆசாரியனாகிய ஆரோனியன் குமாரனாகிய எலியசன் மகனாகி பிக் பில பினகாஸ் இயன் நிமித்தம் அவர்களுடைய பக்தி வைராக்கியம் காமித்தனாலே மேல் உண்டான வாதையின் உக்கரத்தை திருப்பினான் வைராக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறார் மோசை அழுகிறாரு ஆனால் ஒரு ஒருத்தனை மட்டும் என்ன வந்துருச்சு வைராக்கியம் ஆகையால் அதுங்க ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்திவாரியாக்காண்பித்து இஸ்ரேல் புத்தருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படினாலே அவனும் அவனுக்கு பின்வருகிற சந்ததியும் நித்திய ஆசாரிய உடன்படிக்கை உண்டாக்கு இப்போ இவர் கொலைகாரனா இல்லையா எனக்கு சொல்லுங்கள் கொலைகாரர் அப்படிதானுங்க அதான் இவர் என்ன செய்திருக்கணும் கொலை செய்ததை அண்டவர் என்ன செய்கிறார் ஓர் லுக் பண்ணுறாரு ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அப்படி கிடையாது நாலாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போயிடுறேன் எப்படி ஒரு ஐந்தாவது அதிகாரம் நாலாவசனம் மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருமனும் இந்த கனமான ஊழியத்தை தானாக ஏற்படுத்துவதில்லை அழைப்பு இருக்கணும் அழைப்பு வந்தவுடனே ஆண்டவர் இவரை எப்படி பார்க்குறாருன்னு உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் வாசிப்பமாக சங்கீதம் நூற்றி ஆறு பதினாறு சங்கீதம் நூற்றி ஆறு பதினாறு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் கவனமாக வாசிங்க சந்தோஷமாக இருக்குங்க கேட்குறதுக்கு போலயத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள் மோசையை ஆண்டவர் வேறு மோசைன்ட்டார் என் மோசைக்கும் இதை எழுதியிருக்கலாம்ல என்ன எழுதியிருக்கலாம் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய மோசைன்னு எழுதியிருக்கா எழுதலை காரணம்னா அழைப்பு ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலே ஒழிய இந்த கனமான ஒழியத்தை ஒருத்தரும் செய்ய முடியாது இந்த ஒழியத்தை நான் நினைக்கும்போது ஒரு நேரம் நினைப்பேன் இது எத்தனை பேருக்கு இது புயோஜனமாக இருக்குன்னு தெரியல ஜோசப்னு ஒரு பிரதரை பார்க்குறாரு வாயலான் ஜோசப் இவங்க இது எவ்வளோத்துக்கு எங்கள் அக்கா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு சிலர் என்னால் பார்க்க முடியுது ஆனால் எத்தனை பேருக்கு இது புரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்ப்பேன் ஆனால் ஆண்டவர் ஆர்வனை எப்படி அழைச்சாருன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு ஆரோன் எப்படி பாக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தன் சொன்னதுக்கு காரணம் இவர் தான் விக்கிரத்துக்குள்ள வழி நடத்தினார் கண்டு குடி செஞ்சது இந்த ஆரோன் தான் அன்றாஷனா ஒரு நாள் அவனு நியாய திருப்பிங்கிறாரு ஆனா ஊழியத்துக்கு அழைச்சனால கர்த்தருடைய பரிசுத்தன் சொல்லி சொல்றாரு அதனாலதான் இந்த வசனத்துல பார்த்திங்கன்னா நாலா வசனம் மேலும் ஆரோனை போல் தேவனாலே அழைக்கப்பட்டால் ஒருவன் ஒருவனு இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுத்து இந்த ஊழியங்கிறது கனமான ஊழியம் ஏன் கனமான ஊழியம்னான்னா அநேக நேரத்தில் சாத்தான் ஒரு பெரிய சோதனை இருக்குது அதுவரை உங்களை யார் யாரெல்லாம் அன்பாக வச்சுருப்பாங்களோ அவங்களுக்குலாம் அவங்க மேலே கோபம் போராமல் வரும் சரி தொய்ந்து வீதியாக நம்ம நாளைக்கு தியானிப்போம் மகா இறக்கமும் கிருமியும் இல்லை பிதாவே நம்ம துதிக்குருமையா மகா பிரதான ஆசிரியனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் ஆழமாக தியானித்தோமையாக அவருக்கு அவர் அவருடைய அழைப்பு உண்டாகாதபடி பிதா நாள் உண்டாகிறார் ஒரு அழைப்பு ஐயா அதற்காக நன்றி ராஜா இந்த வார்த்தையில் கேட்குற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கொஞ்சம் ஏன் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் ஐயா பிள்ளைகளை வருஷத்து ரத்தக்கோட்டையில மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க ஐயா இயேசுவே நாமத்து நாள் பிதாவே அமேன்